கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஏசையா 48:17 இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற மெய்ப்பரான கர்த்தர் பிரயோஜனமாயிருக்கிற நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துவேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக அவர் நமது மெய்ப்பர் என்று பார்க்கிறோம். அவர் கல்வாரி சிலுவையிலே நமது பாவத்தின் தண்டனையை ஏற்று பாவத்தின் வல்லமே நின்றும் இந்த உலகத்தினுடைய சகலவிதமான கரைகளிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி நம்முடைய மீட்பராக இருக்கிறார். இரண்டாவதாக நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை போதிக்கிறார். சரி, எப்படி போதிக்கிறார்? நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்கள் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவர் நிலைத்திருப்பீர்களாக என்று 1 யோவான் 2:27 பார்க்கிறோம். இந்த அருமையான தேவனுடைய வசனத்தின்படி அபிஷேகத்தின் மூலமாக நமக்கு போதிக்கிறார். 2 கொரிந்தியர் 1:21 கிறிஸ்துவுக்குள் நம்மை சிறப்படுத்தி அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் என்று கவனிக்கிறோம். இந்த அபிஷேகம் நமக்குள் நிலைத்திருக்கிறது. அபிஷேகம் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, தேவன் நம்மை தெரிந்து கொண்ட பொழுது அவர் சித்தப்படியாக ஒரு விசேஷித்த நோக்கத்திற்காக நம்மை பிரித்து வைப்பதே அபிஷேகம். இதற்கு ஆதாரம் தேவனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வாக்கு தத்தம். ஆகவே நமக்குள் இருக்கிற கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த அபிஷேகத்தின் மூலமாக தேவனுடைய வார்த்தையை கொண்டு நமக்கு போதிக்கிறார். இதுவே நமக்கு பிரயோஜனமான போதனையாக இருக்கிறது. தேவனுடைய வசனத்தை கொண்டு அவருடைய மெல்லிய சத்தம் நமக்குள் துணித்து கொண்டே இருக்கிறது. இதுவே உன்னதமான போதனைன்னு நாம் பார்க்க முடியும். கடைசியாக போதிக்கிறது மாத்திரமல்ல, அதன்படி நம்மை நடத்தவும் செய்கிறார். எசேக்கியேல் 36:26-27 படியாக கல்லான இதயத்தை நமது மாம்சத்தை விட்டு எடுத்து போட்டு சதையான இதயத்தை நமக்கு தந்து அதன்படி நடக்கவும் செய்கிறார். என்ன அருமையான ஆண்டவர்! இந்த புதிய மாதத்திலே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் இதன்படியாகவே நடத்தி போதித்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன்.